அன்பானவர்களே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்படட்டுமாக. நான் ஜவாஹிருல்லா பேசுகிறேன். பாஜக RSS வெறுப்பு பிரச்சாரத்தின் வெளிப்பாடாகவே தோழர் சீதாராம் யெச்சூரி மீதான தாக்குதல் அமைந்திருக்கின்றது. இதுகுறித்து மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக நான் வெளியிட்டுள்ள அறிக்கை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு சீதாராம் யெச்சூரி மீதான மனுவாதி சங்கப்பரிவார் அமைப்பினர் நடத்திய தாக்குதலை மனிதநேய மக்கள் கட்சி வன்மையாக கண்டிக்கின்றது. டெல்லியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையகத்தில் செய்தியாளர் கூட்டத்தில் பங்கு கொள்ள தோழர் யெச்சூரி முதல் தளத்திற்கு வந்தபோது செய்தியாளர்கள் போர்வையில் வந்த மனுவாதி பயங்கரவாதிகள் CPM ஒழிக, இந்து சேனை வெல்க என்று முழக்கமிட்டு அவரை தாக்க முற்பட்டுள்ளனர். சட்டத்தை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு சாதாரண மக்களை தாக்கி வந்த மனுவாதி பயங்கரவாதிகள் ஒரு தேசிய கட்சியினுடைய தலைமையகத்திற்குள்ளேயே புகுந்து மாநிலங்களவை உறுப்பினரான அதன் பொதுச் செயலாளரை தாக்க முற்பட்டிருப்பது தொடர்ந்து நாட்டின் பன்முகத்தன்மையை வலியுறுத்துவோர் மீது ஆளும் பாஜக RSS மனுவாதி அமைப்பினர் செய்து வரும் வெறுப்பு பிரச்சாரத்தின் வெளிப்பாடாகவே விளங்குகிறது. நரேந்திர மோடி ஆட்சியில் பொருளாதார வளர்ச்சி பெரும் பின்னடைவை சந்தித்திருக்கும் வேளையில் பாசிசம் மட்டும் பழுவேகமாக வளர்ந்து வருவதின் குறியீடாகவும் தோழர் யெச்சூரி மீதான தாக்குதல் அமைந்துள்ளது. கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளாமல் கோழைத்தனமாக நடத்தப்பட்டுள்ள இந்த தாக்குதல் தோழர் யெச்சூரி மீதான தாக்குதல் மட்டுமின்றி ஜனநாயகத்தின் மீதும் அதன் முக்கிய விழுமியமான கருத்து சுதந்திரத்தின் மீதான தாக்குதலாகவும் அமைந்துள்ளது. பாஜக RSS தலைவர்கள் இந்த தாக்குதலில் தங்களுக்கு தொடர்பில்லை என்று தப்பிக்க இயலாது. இத்தலைவர்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வரும் வெறுப்பு பிரச்சாரமே இத்தகைய தாக்குதலின் ஊற்றாக அமைந்துள்ளது. அனைத்து ஜனநாயக கட்சிகளும் சக்திகளும் வேற்றுமைகளை தொடர்ந்து ஒற்றுமையுடன் இத்தகைய பாசிச நடவடிக்கைகளை எதிர்கொள்ள உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் என மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.